இந்த விஷயத்தை எதனால நம்ம இப்ப பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே இந்த வீடியோ தான் அடுத்தவங்க கட்டின மணியை அங்கேருந்து எடுத்து வரக்கூடாது அது மிக பெரும் பாவத்தை நாம் சபரிமலையிலிருந்து சேர்த்து வருகிறோம் என்று அர்த்தம் இப்போ நான் வந்து என்னுடைய நோய் தீர வேண்டும் என்பதற்காக ஒரு மணி கட்டுறேன்னு வச்சுக்கோங்க இந்த மணியை நீ எடுக்கிற அப்ப என்ன அர்த்தம் என்னோட நோயை நீ வாங்கிட்டு வரேன்னு அர்த்தம் வீடியோ மூலமையாக பார்த்துருப்பீங்க இதில் சுவாமி சொல்கிற சில வார்த்தைகள் அந்த வார்த்தைகளோட அந்த உச்சரிப்பு இதெல்லாம் வந்து ஒரு சுவாமிக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்குச்சு ஒரு சுவாமிக்கு அப்படின்றத விட நிறைய பேர் சார்ந்து கேட்டாங்க இது உண்மையாக அப்படின்றதோட அவங்க கேள்வி முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தோம் அதோடு அவங்க தெளிவடைஞ்சிட்டாங்க ஏப்பா இன்னொருத்தர் டூ டேஸ் பிஃபோர் கால் பண்ணாங்க எப்படி கால் பண்ணார் அந்த சுவாமி அப்படின்னா ஐயப்பா நான் இப்போ தான் நம்ம வீரமணிராஜு சுவாமி சொன்னதை கேட்டேன் நான் வந்து ஒரு வேணுதலுக்காக குழந்தை பைக்கத்துக்காக மணி எடுத்து வந்திருக்கேன் ஏப்பா அது எடுக்கக்கூடாதாமே இவன் என்ன பண்ணேன்னு தெரியலே ஏப்பா அப்படின்னு சொல்லி பயந்தார் அப்போ தான் எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா இதில் நம்மளால் முடிஞ்ச ஒரு தெளிவான விளக்கத்தை எல்லோரும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி இதை ஆராயிஞ்சும் ஸோ அதோட முழுமையான விளக்கம் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் முதல்ல நமக்கு சபரிமலையில் மணி எடுத்துகிட்டு வர்ற வழக்கம் மணி கட்டுற வழக்கம் எப்போ தோன்றுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் தானே ஸோ இது முன்னாடி நம்ம பண்டைய காலத்துலேருந்தே உருவான வழிமுறையா ஐயப்ப வழிமுறை இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அப்போ ஐயனோட வாக்கு எதுவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க எப்போ காலப்போக்கில் உண்டான ஒரு வழிமுறை தான் இந்த மணி கட்டும் வழிமுறை சரிங்களா இந்த மணி கட்டக்கூடிய வழக்கம் காலப்போக்கில் உருவானது தான் அப்படின்றத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடி உள்ள பண்டைய தமிழர்களால் எழுதப்பட்ட நிறைய புத்தகங்கள் இருக்குது அதில் எதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மணி கட்டக்கூடிய வழக்கத்தையோ தென்னங்கன் எடுத்துகிட்டு போகக்கூடிய வழக்கத்தையோ உங்களால் பார்க்கவே முடியாது இது காலப்போக்கில் உண்டான ஒரு வழிமுறை ஒரு நடைமுறை தான் பக்தர்களிடையே பரவலாக இருக்கக்கூடிய இந்த மணிக்கட்டும் வழிபாடு எந்தெந்த காரணத்துக்காகலாம் பக்தர்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் பெருவாரியான பக்தர்கள் எதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா மூன்றாவது ஆண்டு மூன்றாவது ஆண்டு நான் சபரிமலைக்கு போகிறேன் அப்படின்றதுக்கான ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு அடையாளம் வரக்கூடிய பக்தர்களுக்கு நான் மணி கட்டிட்டு வந்தேன் இல்லை என் கையிலையோ என்னுடைய பையிலையோ மணி இருந்தது அப்படின்னா நான் மூணாவது ஆண்டு காலமாக சபரிமலைக்கு வர்றேன் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக இது பின்பற்றப்படுது இந்த மணி கட்டும் வழக்கம் ஒவ்வொரு ஊரை பொறுத்து மாறுபடும் ஒவ்வொரு குருசாமியை பொறுத்து மாறுபடும் அதாவது எல்லாருமே மூணாவது வருஷம் கட்டிட்டு போவாங்க அதாவது ஒரு குருசாமி என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மணி போதுன்னு சொல்லுவாங்க இல்லைனா மூணு மணிகள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா பதினோரு மணிகள் பதினெட்டு மணிகள் இருபத்தோரு மணிகள் நூற்றி எட்டு மணிகள் வரைக்கும் கெட்டிட்டு போக சொல்லக்கூடிய குருசாமிகள் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ பெருவாரியான மக்கள் மணி கட்டுறதுக்கான வழக்கம் என்ன அப்படின்னா நான் மூணாவது ஆண்டு காலம் சபரிமலைக்கு போகிறேன் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் நான் மூன்றாவது ஆண்டு காலம் மணிகண்ட சுவாமியாக போய் நான் அங்கே போய் மணி கட்டுறேன் ஸோ அந்த மணியை நான் கட்டும்போது என்னோடய பாவத்தெல்லாம் அங்கே விட்டுட்டு வரேனா இல்லைன்னா என்னோட வேண்டுதலெலாம் அங்கே விட்டுட்டு வரேனா இல்லை என்னோடய நோயை அங்கே விட்டுட்டு வரேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்ட சொல்கிறேன் சரிங்களா நான் வந்து தவறு பண்ணி ஒரு பாவம் பண்ணி ஒரு நூறுரூபா சம்பாதிச்சிருக்கேன் சரிங்களா அந்த நூறுரூபாய் என்ன செய்கிறேன் அந்த நூறுரூபா அப்படின்ற அந்த நோட்டை வச்சு நான் டைரெக்டாக கடையில் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறேன் பொருள் வாங்கி நான் சாப்பிட்றேன் என்னோட லைஃப்பை நான் பார்த்துட்ருக்கேன் ஓகேவா நான் அந்த நூறுரூபாயை தவறு பண்ணி தான் சம்பாதிச்சிருக்கேன் அந்த நூறுரூபாயை கொண்டு நான் கடையில் கொடுக்கறதுனால அந்த கடைக்காரர் வாங்கிறதுனால என்னோடய பாவம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஒரு வியப்பாக இருக்கும் அப்படிதான் இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது தாங்க நீங்கள் செய்கிற தவறுகள் நீங்கள் செய்கிற பாவ புண்ணியங்கள் எல்லாமே உங்களோட கர்மாவை அது எழுதப்பட்டுரும் கர்மா அப்படின்றது உங்கள் கண்ணுக்கே தெரியாத உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கைகளை முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் எக்காரணம் கொண்டும் யாருக்கும் தான் நீ பாதையை வச்சுக்கோன்னு கொடுத்துட முடியாது மற்றவங்கட்டோட புண்ணியத்தை உங்களால் வாங்கிடவும் முடியாதுங்க இந்த விஷயத்தை இன்னொரு மாதிரியாக உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா நான் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டேன் தவறுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நூற்றி ஒரு ரூபாய் காணிக்கையை வந்து நான் கோயில் உண்டியலில் போட்டேன் ஸோ அந்த பணம் தான் பாவ அந்த பாவப்பணம் கோயில் உண்டியலில் போய் சேர்ந்துடும் ஸோ என்னோடய பாவம் கழிஞ்சிரும் அப்படின்னு நினச்சா அது எவ்வளோ பெரிய அறியாமை ஸோ நீங்கள் நல்லது பண்ணாலும் சரி நீங்கள் கெட்டது பண்ணாலும் சரி அதை முடிவெடுத்து உங்கள் வாழ்க்கைக்கான சூழ்நிலைகளையும் உங்களை முன்னேற்றவும் கடவுளால் மட்டும்தான் முடியுமே தவிர மனிதர்களால் நமக்கு தோன்றக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள்னால எதுவுமே நடக்காது ஓகேவா நீங்கள் இறைவன்கிட்ட கொண்டு போய் ஒரு பொருளை சமர்ப்பிச்சிட்டிங்க சரிங்களா சமர்ப்பித்த பிறகு அது உங்களோட அந்த பொருளே கிடையாது அப்படின்றத நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் நான் ஒரு நூறுரூபாயை கோயில் உண்டியலில் போட்டுட்டேன் திரும்ப நான் போய்ட்டு அந்த நூறுரூபா என்னோடய நூறுபா தான் திரும்பி கொடுங்க அப்படின்னா எப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரிதாங்க இறைவன்கிட்ட போய் ஒரு பொருளை சமர்ப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து இறைவனுடையது ஓகேவா ஸோ அதனால் அந்த மணிக்கட்டு வழக்கம் இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு கஷ்டத்துக்காகவே நான் கொண்டு போய் அங்கே மணியை கட்டினாலுமே நான் என்னென்னா என்னோடய வேண்டுதல்னு நான் இறைவன்கிட்ட சமர்ப்பிச்சிட்டேன் அவ்வளோதான் அதோட எனக்கும் அந்த மணிக்கு முள்ளே கனெக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு இனிமேல் அந்த மணி என்னுடைய மணி அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது இன்னொரு வகையான சுவாமிமார்கள் கெட்டியிருந்த அந்த மணியை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு வேண்டுதல்ன்னு கொண்டு போகிறாங்க அப்படி தானே இதை எப்படி நம்ம பார்க்கணும் இது எதனால் உருவாச்சு இதுவும் காலப்போக்கில் உருவான ஒரு வழிமுறை தான் அந்த மணி இப்போ இறைவனுடையது அப்படி தானே ஸோ இறைவன்கிட்ட நான் என்ன வேண்டிக்கிறேன்னா ஐயப்பா நீயே வந்து எங்கள் வீட்டில் வந்து வாசம் செஞ்சு என்னோடய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீ அகற்றணும் ஐயப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த மணியை ஐயனாகவே நினச்சி வீட்டுக்கு கொண்டு வந்து அதை முறைப்படி பூஜை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுருவாங்க சரிங்களா தனியாக எடுத்து வச்சு நம்மளோட ரெகுலர் லைஃப்பை வாழ ஆரம்பிக்கிறோம் காலப்போக்கில் மேபி குழந்தை பாக்கியத்துக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அந்த மணி அப்படின்ற பட்சத்தில் நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு அப்படின்னாலோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் எடுத்து வந்திருக்கேன் அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா திரும்ப என்ன பண்ணுவாங்க அந்த மணியை அகைன் இருமுடியிலே ஏந்தி கொண்டு போய் ஐயன்ட்ட செலுத்திட்டு கண்ணீருடன் வெளிப்பட்டு வருவார்கள் சரிங்களா இல்லை எந்த விதமான தவறுமே கிடையாது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த மணி கெட்டுற வழக்கம் எதுக்காக உருவாச்சு அண்ணி எடுத்துகிட்டு வர வழக்கம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மணி கெட்டலாமா எடுத்துகிட்டு வரலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக மூன்றாவது வருஷம் போகக்கூடிய மணிகண்ட சுவாமிகள் போய் கெட்டுங்க மேபி அது உங்களோட வேண்டுதலோட வெளிப்பாடாக இருந்தாலுமே உங்களால் உங்களோட கர்ம வினைகளை சபரிமலையில் விட்டுட்டு வர முடியாது சரிங்களா இதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அது ஐயனோட ஆசினால் மட்டும்தான் நடக்கும் ஐயனோட பண்ணணும் அப்படின்னா உங்களோட பக்தி நேர்மை ஒழுக்கம் இதை சார்ந்த ஒரு விஷயங்கள் தான் ஐயனோட ஆசை அப்படின்றது ஐயனுக்கு நீங்கள் புனிதமான மண்டல விரதம் இருந்து மட்டுமே சபரிமலை யாத்திரை பயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஐயன் உங்களுக்கு அருள்பாலிப்பா சரிங்களா சபரிமலையில் மணி கட்டக்கூடிய வழக்கம் வேணால் காலப்போக்கில் உருவான ஒரு வழக்க முறையாக இருக்கலாம் இதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த மணி எடுத்துகிட்டு வந்து வாழ்க்கையில் நல்ல பலன்கள் அனுபவித்த சுவாமிகள் அப்படின்றது கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறாங்க நம்ம சன்னதியோட ஐயனின் அற்புதங்களை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் அந்த சுவாமி ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஐயனோட அற்புதத்தை ஆறு ஆண்டு காலமாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க சபரிமலையில் அவங்களுக்கு மணி கிடைச்சதே ஐயனோட அற்புதத்தால் நிகழ்வுன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவங்க நினச்ச மாதிரியே வீட்டில் கொண்டு போய் பூஜை பண்ணி தென் தனியாக எடுத்து வச்சுட்டு அவங்களோட ரெகுலர் லைஃப்பை வாழ்ந்துருக்குறாங்க அடுத்த மாதமே அவங்களோட மாளிகைபுர சுவாமி நல்லபடியாக கன்சியூவ் ஆகி முதல் வருஷம் ஒரு ஆண் குழந்தை ஒரு மணிகண்டரும் இரண்டாவது வருஷம் ஒரு ஒரு மாளிகபுர சுவாமியும் அவங்களுக்கு பிறக்கிறாங்க இந்த ஐயனின் அற்புதம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோவாக இருக்குது நீங்கள் இந்த டைம் நினைக்கலாம் அப்போ வீரமணிராஜு சுவாமி சொன்னது பொய்யா அவர் சொல்கிற வார்த்தை தவறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற எல்லா வார்த்தையும் தவறு அப்படின்னு நம்மளால் ஒதுக்கிற முடியாதுங்க ஏப்பா ஏன்னா சுவாமி சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் அவங்களோட அறிவோம் ஐயப்பனை அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கனாலே நிறைய இடத்துல அவர் அந்த பூதநாத உபாக்கியானம் அப்படின்ற ஒப்பற்ற அந்த புத்தகத்தை ஒரு மேற்கோளாக காட்டி தான் எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க இது வந்து அந்த புத்தகத்தில் இல்லாத ஒரு விஷயம் சரிங்களா அதாவது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் எந்த பார்வையில் பார்க்குறேன் அப்படின்ற அந்த பார்வையின் அடிப்படையில் மட்டுமே சொல்லியிருக்காங்களே தவிர இது உண்மையா பொய்யா இது எடுத்துகிட்டு வரதுனால பக்தர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி அவங்க சொல்லலை அது எல்லாத்தையுமே தொகுத்து அதை ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஐயப்பா தாராளமாக நீங்கள் மணி எடுத்துகிட்டு வாங்க எடுத்து வந்த மணியை உங்களோட வீட்டில் வச்சு முதல்ல பூஜை பண்ணுங்கள் ஐயனாக நினச்சி வழிபட்டு உங்களோட வேண்டுதலை சொல்லிவிட்டு ஐயனோட திருவுருவத்தை வைக்கிறதுக்காகவே உங்கள் வீட்டில் ஒரு இடம் இருக்கும் அப்படி தானே ஸோ அந்த இடத்துல அந்த மணியை சேர்த்து வச்சுருங்க இந்த மணி எக்காரணம் கொண்டும் நீங்கள் உங்களோட ரெகுலர் யூசேஜ் யூஸ் பண்ணக்கூடாது அதாவது வீட்டில் எப்போவுமே நம்ம இறை வழிபாடு பண்ணுறதுக்கு சாதாரணமாக ஒரு மணி வச்சுருப்போம் அந்த மணியாக அந்த மணியை பயன்படுத்தக்கூடாதுங்க ஏப்பா ஏன்னா இது ஐயன் அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையும் ஒரு தெளிவான நடைமுறையும் சொல்லிக் கொடுத்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னொரு ஒரு உள்ள ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நல்லது இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் பத நமஸ்காரம்